இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கருப்பாக இருக்குங்கிறதுனால நீங்கள் பெப்பர் சிக்கன் மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க, ஏன்னா இது பேர் காலா சிக்கன். இது வந்து நம்ம மகாராஷ்டிராவில் தான் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான ரெசிபி. இன்றைக்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வெல்கம் டு ஆர் சேனல், மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கோம், சின்ன கட்டியாக ரெண்டு கட்டி எடுத்துருக்கோம், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், ஒரு கால் கட்டு அளவுக்கு பச்சை மல்லித்தலை எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தொடை பீஸாக எடுத்துருக்கோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு எழுச்சி குழம்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு மல்லித்தலை இருக்கு இல்லைங்களோ அதை சேர்த்து நம்ம நல்லா புரட்டி கொடுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்ம கலந்து வைக்கும்போது கொஞ்சம் அது பிடிச்சிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லெக் பீஸ் மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செஸ்ட் பீஸை காட்டினோம். இப்போது இந்த பிரெஸ்ட் பீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நதுக்கு நதுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம இதே போல் மட்டன்லேயும் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக இங்கே பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த வெங்காயத்தை இப்போ நெருப்பில் போட்டு நம்ம வாட்ட போகிறோம். இதில் நம்ம எண்ணெயில் எதுவும் சேர்க்க கிடையாது. இது போல் கொஞ்சம் நாளாக கட் பண்ணிவிட்டு இது போல் நெருப்பில் வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கொஞ்சம் கருத்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுவே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா வெந்துடும். இது போல் வெந்ததும் நம்ம இதோட பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதில் நல்லாவே கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப சன்னமாக கட் பண்ணாமல் ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிங்கனாலே போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொப்பரைக்காயை ஒரு சின்ன அளவுக்கு எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கொப்பரையாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதே போல் நெருப்பில் போட்டு நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொப்பரை வந்து டக்கு நெருப்பு பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமாக மீடியம் சிம்மில் வச்சே நம்ம இது போல் புரட்டி புரட்டி கொடுக்கணும். நமக்கு மெயினாக இது வந்து பறுக்கணும், அதுதான் இதோட விசின்னு வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த கொப்பரை வெங்காயம் இதெல்லாமே நமக்கு அந்த பிளாக் கலர் இது போல் வருது பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் நம்ம இது போல் செய்கிறது. பார்த்திங்கன்னா நல்லா கருத்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் உங்கள் பச்சை மிளகாயோட காரத்துக்கு ஏற்றாற போல் கூடுதலாக குறையதான் சேர்த்துக்கோங்க. அதுவும் இது போல் நெருப்பில் சுட்டு எடுத்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரைச்ச ஒரு பேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கொப்பரையை வந்து ஒரு விட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொப்பரை ஆல்ரெடி ஹார்டாக இருக்கும், இதில் நம்ம நெருப்பில் வேறு சுட்டனால ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது போல் விட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கருப்பாக இருக்கிற மை மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா காலா சிக்கனுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியம். இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு, அரைச்சி எடுத்தது. அடுத்ததான் நம்ம இங்கே ஒரு பாட் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்தி நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதாவது அந்த நிறம் மாறும் இல்லைங்களா, அந்த சிக்கன்லேருந்து தண்ணி தானே ரிலீஸ் ஆகி வரும். இதுக்குள்ளே நமக்கு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி எல்லாம் சேர்த்தோன்னா அப்புறம் ரொம்பவே டைம் இருக்கும் குக் ஆகிறதுக்கு. ஓவராக குக் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு சிக்கன் வந்து ரப்பரியாக இருக்கும். இது கூட ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக விட்டோன்னா சிக்கன் வந்து அதோட தண்ணியிலேயே வெந்துடும். நம்ம கூடுதலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதே நீங்கள் மட்டனில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது போல் தட்டு போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி தானே ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துறேன், அப்போ தான் உப்பு பிடிக்கும் இருக்காங்க.
இப்போ திரும்பவும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போட வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் இன்னொரு வாணலி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திங்களா, நான் வந்து 2 பட்டை 3 ஏலக்காய் 2 லவங்கம் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால 3 சேர்த்திருக்கேன். இல்லாட்டி நல்ல முத்தலை இருந்துச்சுன்னா 1 சேர்த்தா கூட போதும். அடுத்தது பிரிஞ்சி எல்ல ஒரு 2 துண்டு சேர்த்திட்டு கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். வரமிளகாய் காரம் இல்லைனால 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்துச்சு அப்படின்னா 1 எடுத்தா கூட போதும். கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் இதோட எண்ணெயிலே சேர்த்திக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்போ அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த காலா பேஸ்ட், அதாவது கொப்பரை தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. அதாவது இதோட பச்சை வாசம் ஆல்ரெடி சுட்டு இருக்கும், அதனால வெந்து தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பச்சை வாசம் போய் அந்த கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். நல்லா அந்த எண்ணெயில் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வத்தி இது போல் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடணும். இது போல் வதக்கி கொடுத்துட்டு ஆல்ரெடி பாருங்கள் இந்த எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பராக கலரும். உங்களுக்கு இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதாவது நான் ரியலாக லைவாக பார்க்கும்போது கலர் நல்லா கருப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அதில் நம்ம இந்த காலா பேஸ்ட்டை சேர்த்துருந்தாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாம். கலந்து விட்டு இனி இந்த காலா பேஸ்ட்டோடு இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நான் இப்போது அந்த பேஸ்ட்டும் சிக்கனும் நல்லா ஈவனாக கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருந்தேன். இதை வந்து நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், சேம் டைம் வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் அதாவது செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் செஞ்சோம்னா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி விட பரோட்டாக்கு செம சூப்பராக இருக்கும், உண்மையிலே செம சூப்பராக இருக்கும். கடைசியாக சிக்கன் மசாலா தூள் இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மேலால் தூள் விட்டுருங்க. எனக்கு பாட்டில் எனக்கு சுற்றி கலந்து விடக்கு வாது இல்லைன்னு நான் திரும்ப கடாய்க்க மாட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுருலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது, இதுவும் சாப்பிட்றது சூப்பராக தான் இருக்கும். நம்ம தயிர் சாதமோ இல்லாட்டி இதுக்கு நான் உப்பு பத்தலைன்னு கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம், நான் பார்த்து அளவாக தான் சேர்த்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது பண்ணி ரசசாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவியாக பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் பரோட்டா கூட செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம செய்த இந்த காலா சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் இந்த ரெசிபியை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போஸ்ட் பண்ணுற அந்த கமெண்ட்டு வச்சு தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த வீடியோஸு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த காலா சிக்கன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபோட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.